Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. மன சென்டிமெண்ட் செம்ம சென்டிமெண்ட் அவரை மேல நடிக்கிறது கூடியே முடியாது எல்லாமே பயங்கரமாக இருக்கு இந்த வயசுல அவரு தான் ஒரு சிங்கம் குகைக்குள்ள இருந்து வெளியே வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி செதிருக்காரு எங்க சிவா அண்ணன் அல்லாஹ்தே சிவா தான் சித்தே சிவா கிடையாது அல்லாஹ்தே சிவா அவர்ல இருந்து 60 வரை அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லனா தலைவர் வேற லெவல் வேற லெவல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல பெரிய ஏமாற்றம் கலக்கிட்டார் தலைவர் கலக்கிட்டார் சூப்பர் படம் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் வேற லெவல் வேற லெவல் சூப்பர் சூப்பர் தலைவர் சமையல் டயலாக்லாம் சமையா இருக்கு சிவா சூப்பரா பண்ணி இருக்கார் தலைவர் எனர்ஜி வேற லெவல் தலைவர் வேற லெவல் வேற லெவல் படம் சென்டிமெண்ட் செம்ம சென்டிமெண்ட் சரியான நடிப்பு தலைவர் அவரை மேல நடிக்கிறது கூடியே முடியாது தங்கச்சி பாஸ் அவ்வளவு பாஸ் நாம படம் தலைவர் பயங்கரமா நடிச்சிருப்பார் ஒவ்வொரு சீனும் செம்மையா இருக்கு தலைவர் தலைவருமே நடிக்கவே முடியாது இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் யாரால நடிக்க முடியாது பயங்கரமா இருக்கு படம் அருமையா நடிச்சிருப்பார் ஒவ்வொரு சீனும் தலைவருக்கு தாங்க இந்த படம் பொருத்தம் தங்கச்சி பாசனா இதுதாங்க என் தங்கச்சி என் தங்கச்சி பாசனா இனிமே என் தங்கச்சி போல இவ்வளவு பாசமே பண்ணு எனக்கு தலைவர் தாங்க பாசம் அப்படி எத்துக்கிறாப்புல படம் பயங்கரமா இருக்கு இது படம் ஒவ்வொரு சீனும் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஐயோ எல்லாரும் அழுகுறாங்க படத்தை தேட்டர்ல பயங்கரமா இது படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது ரொம்ப உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்க ஆ இருக்குது ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு ஓவர் எமோஷனல் ஆக்சன் சீன்ஸ் இருக்கா படத்துல ஆக்சன் பயங்கரமா இது எல்லா சீனும் இன்ட்ரோலாம் இன்ட்ரோலோட முதல்ல அது ஒரு மாதிரி செம்ம சீனா இருக்குது வேற லெவலா இருக்குது படம் பயங்கரமா இது ஃபைட்டு பாசம் சென்டிமெண்ட் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்குது படம் பக்கா மாசுங்க மாசுனா தலைவர் தலைவர்னா மாஸ் தலைவர் இது தலைவர் தீபாவளி பயங்கரமா இருக்கும் படத்தை பாருங்க நான் என் தலைவர் ரசிக்கிறேன்னு சொல்ல எல்லாரும் வந்து பாருங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் எல்லாமே பயங்கரமா இருக்கு சொன்னீங்க அவ்வளவுதான் இந்த வயசுல அவரு தான் யாரும் நடிக்க முடியாது எப்பவுமே அவரு தான் கிங்கு சென்டிமெண்ட் மாஸ் படம் ஃபுல்லா சென்டிமெண்ட் மாஸ் சூப்பரா இருந்துச்சு கீர்த்தி சுரேஷ் தலைவர் தான் அந்த படத்துல ஸ்கோர் பண்ணிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு படம் ஆக்சன் சீன் செம்மையா காமிச்சிருக்காங்க தலைவர் ஒரு சிங்கம் குகைக்குள்ள இருந்து வெளியே வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி செதிருக்காரு எங்க சிவா அண்ணன் தேங்க்ஸ் நான் சிவா அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ் நான் தலைவர் ரொம்ப சந்தோஷங்க பயங்கரமா காமிச்சிருக்கீங்க படத்தை இதே மாதிரி படம் ஒரு தரமான படம் யாருமே இல்ல இதுதான் தலைவர் படம் தலைவர் படம் தலைவர் படம் தலைவர் தான் மாஸ் மாஸ் நான் தலைவர் நான் தான் உங்க குக்கு பேசுறேன் நான் தான் உங்க குக்கு பேசுறேன் தலைவருடா மாசு மாசுனா தலைவர் இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சு காட்ட சொல்லுங்க யாரா இருந்தாலும் பாத்துக்கலாங்க எவரால முடியாதுங்க தலைவர் மேல நடிக்கிறதுக்கு யாருமே இல்ல உள்ள உள்ள குதிரை ஓட்ட கூடாது வெளிநாட்டுல ஓட்டுறாங்க குதிரைய எவ்வளவு ஓட்டி காட்டு பாக்கலாம் அப்ப காட்டு உலக புள்ள ஓட்டி காட்டு குதிரை சொன்னாரு நர்பார் ஆடியலன்ஸ்ல ஹீரோயிசம் வந்து உருவாக்குனதே தலைவர் தான் சொல்றாரு ஓகேங்களா இப்ப இருக்கிற ஹீரோலாம் வந்து நீங்க ஹீரோயிசம் பண்ணல ரஜினிசம் பண்ணிட்டு இருக்கீங்க ரஜினிசம் நம்பர் ஒன் என் தலைவர் தான் நம்பர் ஒன் ரொம்ப நாள் கழிச்சு நான் தீபாவளியை கொண்டாடுறேன் என் தலைவர் படம் தான் தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் பார்க்க போறோம் இன்னைக்கு ஃபுல்லா படம் தான் என்ஜாய் ஹாப்பி அண்ணா தீபாவளி வேற லெவல படம் யாராச்சும் வந்து பார்க்க சொல்லிருந்துச்சு தெரிய விட்டுருக்காச்சு ஃபுல்லா தெரியுதா வேற லெவல் ரெண்டு பேரும் வேற லெவல பண்ணிருக்காங்க சிவா வேற லெவல் இந்த படத்தோட அல்லாத்தே சிவா தான் அல்லாத்தே சிவா தான் சித்த சிவா கிடையாது அல்லாத்தே சிவா வேற லெவல் வேற லெவல் தொட்ட கட்டில தெரிஞ்சா வேற லெவல் இருக்கு படம் வந்து பாருங்க எல்லாரும் வந்து பாருங்க படம் நல்லா இருக்கு தலைவா வேற லெவல இருக்கு ஆனா பார்க்கும் போதே கூஸ் பம்ப்ஸா இருக்கு நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாரும் படம் பார்க்கலாம் இந்த தீபாவளி அண்ணாத்த தீபாவளி நான் ஒரு தளபதி ரசிக்க பீஸ்டுக்காக வெயிட் பண்றேன் இதே மாதிரி சந்தோஷமா இருப்போம் அடுத்த அப்டேட்ல பார்ப்போம் படம் பார்த்திருக்கியா பயங்கரமா இருக்காரு அதே சேம் நடிச்சிருக்காரு அதனாலே தங்கச்சி பாசத்தை அப்படி உருக்கியிருக்காரு அது வேற விஷயம்
ஆறுலேருந்து வருவதை தலைவர் எப்படி நடிச்சிருப்பாரு, தலைவர் அப்போ நடிக்க தெரில அப்படின்னாங்க அந்த காலத்தில். அந்த படத்தில் வந்து வேற இட்டு கொடுத்தாரு, இப்போ அதே இட்டு கொடுத்துருக்காரு. ஆறுலேருந்து அறுபது வரை அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் மாதிரி தங்கச்சி சென்டிமெண்ட்டில் வேறு யாரும் அச்சுக்க முடியாது. வந்து படம் ரிலீஸ் ஆக முன்னாடி வந்து நான் வந்து இது வந்து எஜமான் 2 அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் படம் பார்த்துட்டு இப்போ வெளில வர கண்ணெல்லாம் அப்படியே வந்து ஹெவியாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி முள்ளும் மலரும் 2. அந்த 80s வந்து நம்ம வந்து எப்படி தலைவரை பார்த்தோமோ அந்த பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட். ஹேட்ஸ் ஆஃப், நல்லா இருங்க, சூப்பர். தலைவர் பட்டை கிளப்பியிருக்கார், எல்லாமே சூப்பர். படம் பிளாக் பஸ்டர், பிளாக் பஸ்டர் சூப்பர் ஒன் மேன் ஷோ. தலைவர் அதாவது சென்டிமெண்ட் பக்காவாக சிவா வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து குமிய போகிறாங்க கண்டிப்பாக. இது எல்லாருக்கும் ஒன் டைம் வாட்சபிள், சூப்பர் படம். தலைவர் மாஸ்க் காமிச்சிருக்காரு, தலைவர் வேற லெவல், ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ரோ, செம்மையாக இருக்கு. சூப்பர் ப்ரோ, ஆஸ் யூஷுவல் தலைவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்காகவே படத்தை பார்க்கலாம், ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஆஸ் யூஷுவல் தலைவருக்காக படத்தை பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு, சென்டிமெண்ட்டு நிறையா இருக்குது படத்தில். படம் இஸ் குட், தலைவருக்காக கண்டிப்பாக படம் பார்க்கலாம். சொல்லுமா படம் எப்படி இருக்குமா? தலைவர் எப்படி நடிச்சிருக்காரு, சூப்பர் ஸ்டார் எப்படி நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. படம் பிடிச்சிருக்கா? படம் வீட்டில் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ்.